ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்சில் கஃபே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீட்லயே செய்யக்கூடிய குல்ஃபீஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு மொத்தமே ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேவைப்படும். ஒன்னு பால், இன்னொன்னு சர்க்கரை. அதுக்கப்புறமா நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நட்ஸ் வேணா சேர்த்துக்கலாம். மனத்துக்காக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறோம். இவ்வளவுதான் நமக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். எப்படி குல்ஃபீஸ் வீட்டுல பண்றது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல நான் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நல்லா பால் கொதிக்கட்டும். பால் கொதிச்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்லயோ இல்லனா லோ ஃப்ளேம்லயோ மாத்திக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து அரை லிட்டர் பால் சேர்த்துக்கோமா. இது வந்து பாதியா வத்துறது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். பாலோட நிறைய வரும்போது தான் குல்ஃபீ டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம இந்த மாதிரி பண்றோம். நல்லா திக்கான பாலா யூஸ் பண்ணுங்க. ஃபுல் கிரீம் மில்க் எடுத்துக்கோங்க. இப்போ அடிபிடிக்காம இருக்கிறதுக்காக நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்ப பாத்தீங்கனாவே தெரியும் பால் பாதியா வத்திருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். இத சேர்த்துக்கலாம். இனிப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா mix ஆனதுக்கு அப்புறமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட உங்க பூ இருந்துச்சுனாவும் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்டா இருக்கும். ஏலக்காய் பொடியே போதும் அப்படி இல்லனா. இப்போ இது கூட நான் நட்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். நட்ஸும் உங்களுக்கு தேவைக்கேத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நட்ஸ் சேக்காட்டி கூட நல்லா தான் இருக்கும். நான் எனக்கு நட்ஸ் சேர்த்துறது பிடிக்கும். அதனால நான் நட்ஸ் சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிறது வரைக்கும் mix பண்ணா போதும். இப்போ பாருங்க சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு. எந்த மாதிரி பதம் இருக்குன்னு பாருங்க. இந்த அளவு லூசா கொஞ்சம் இருக்கணும். அப்படினா தான் நம்ம குல்ஃபியா வைப்போம்ல அந்த டைம்ல நல்லா கட்டியா வரும். அதனால இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இத ஆற விட்டுடலாம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா ஆறிடுச்சு. குல்ஃபி எவ்வளவு கட்டியா இருக்குன்னு பாருங்க. நம்ம இறக்கும் போது இருந்ததை விட இப்ப கட்டியா இருக்கு. இனி இத வந்து ஒரு கப்ல நான் இந்த மாதிரி மாத்திக்கிறேன். நான் சில்வர் கப் தான் எடுத்திருக்கேன். இதுலயே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த குல்ஃபிய இந்த கப்புக்கு மாத்திக்கலாம். இப்ப நான் 2 கப்புக்கு வர மாதிரி குல்ஃபி செஞ்சிருக்கேன். 2 கப்லயுமே மாத்தியாச்சு. இனி இதுல வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பர் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கோங்க. நான் சில்வர் ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இல்ல அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவரை நீங்க இந்த மாதிரி சுத்தி வச்சுக்கலாம். இனி இதுக்கு மேல ஒரு சின்னதா கத்தி வச்சு ஓட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம கை பிடிக்கிறதுக்கான ஸ்டிக் இருக்குல்ல அதை போடுறதுக்காக தான். இந்த மாதிரி சின்னதா ஓட்டு போட்டுட்டு ஸ்டிக்கை குத்தி வச்சுக்கலாம் அதுல. இனி இதனா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர்ல வச்சு எடுக்க போறேன். அடுத்த நாள் காலையில நமக்கு குல்ஃபி ரெடி ஆயிடும். இப்ப அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. நான் அலுமினியம் ஃபாயில் பேப்பரை பிரிக்க போறேன். இப்ப பாருங்க குல்ஃபி சூப்பரா ரெடி ஆகி கிடைச்சிருக்கு. இதே மாதிரி இனி ஒரு கப்ல இருக்கக்கூடிய அலுமினியம் ஃபாயில் பேப்பரையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்க பிளாஸ்டிக் கவர் கட்டி இருந்தீங்கன்னா அதையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பாருங்க இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இனி இந்த கப்ல இருந்து எப்படி இதை வெளியில எடுக்கணும் அப்படின்றத பாக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள ஒரு 2 நிமிஷம் நீங்க இந்த மாதிரி குல்ஃபி செஞ்ச கப்பை வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கு அப்புறமா அதை அப்படியே திருக்கி எடுத்தாலே போதும். குல்ஃபி சூப்பரா வெளியில வந்துடும். இப்ப நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்க பாருங்க இப்ப எவ்வளவு அழகா குல்ஃபி வெளியில வந்திருக்கு. அந்த நட்ஸ் எல்லாம் வெளியில தெரியுது பாருங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இதை சாப்பிடும் போது. குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இதை செஞ்சு கொடுங்க. இனி ஒரு மோல்டில் இருக்கக்கூடிய குல்ஃபியும் இப்ப வெளியில எடுத்தாச்சு. இந்த குல்ஃபி ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த கோடை காலத்துக்கு கண்டிப்பா வீட்டுல எல்லா குழந்தைங்களுமே ஐஸ் வாங்கி கேட்பாங்க. அப்ப வெளியில இருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி நீங்களே வீட்டுல உள்ள பால் வச்சு செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல்